தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, சென்னிமலை முருகா போற்றி, சென்னிமலை முருகா போற்றி, சென்னிமலை முருகா போற்று போற்றி. கந்தசஷ்டி கவசம் என்ற பதிகத்தை இயற்றி பாடின இடமான சென்னிமலையில் சிவஞான சித்தர்கள் பீடம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி எல்லா பூஜை முறைகளையும் செய்து வருகின்றோம். கவசம் என்று இப்பொழுதெல்லாம் கூறும் அந்த வார்த்தை 16ஆம் நூற்றாண்டிலேயே பாலந்தேவராய சாமிகள் சஷ்டி கவசம் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார். கவசம் என்றாலே பாதுகாப்பு என்று அர்த்தம். இன்றைய சூழலில் அரசாங்கம் இருசக்கர வாகனத்திற்கு தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று கூறியுள்ளது. இன்று உலகம் பூராவும் முகக்கவசம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அப்பொழுது கவசம் என்றால் தலைக்கவசம் என்று அர்த்தத்திற்கு தலையை சிரசை பாதுகாக்கப்படும் என்று அரசாங்கமே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது. இன்று முகக்கவசம் என்ற பெயரில் உலகமே இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்பொழுது கிபி 16ஆம் நூற்றாண்டிலே பாலந்தேவராய சாமிகளால் இந்த கவசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு பதிகத்தை இயற்றியுள்ளார். அந்த பதிகம் எவ்வாறு வந்தது என்று இப்பொழுதுதான் ஆராய்ச்சி செய்கிறார்கள். நான் ஒரு 15 ஆண்டு காலத்திற்கு முன்பே மகான் பாலந்தேவராய சாமிகள் பிறந்த ஊரான ஈரோட்டிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மடவிலாகம் என்ற கிராமம் உள்ளது. அந்த கிராமத்தில்தான் பிறந்து வளர்ந்திருக்கிறார். அவர் முருகப்பெருமானுடைய தீவிர பக்தராகி வாழ்ந்து வந்தார். அவருக்கு வயிற்று வலி என்ற ஒரு பிணி ஏற்பட்டு முருகப்பெருமானிடம் வேண்டி திருச்செந்தூர் சென்றால் சரியாகும் என்று கூறியுள்ளார்கள். அப்பொழுது அவர் திருச்செந்தூர் சென்று அங்கு முருகனை தரிசித்து விட்டு வரலாம் என்று சென்றிருந்தார். திருச்செந்தூரிலே செல்லும்போது அங்கு வந்திருந்த அத்தனை பக்தர்களுக்கும் ஒவ்வொரு பக்தருக்கும் ஒவ்வொரு பிணி இருந்திருக்கிறது. கண்வலி, தலைவலி, கால், கை, இது போன்ற அத்தனை உறுப்புகளும் வலி ஏற்பட்டுள்ள மனிதர்களை சந்தித்திருக்கிறார். நமக்கு மட்டும்தான் இந்த பிணி இருக்கிறது என்று நினைத்த பாலந்தேவராய சாமிகள் அத்தனை பேர்த்துக்கும் இருப்பதைக் கண்டு நமக்கு சில ஒரே வழிதான் இருக்கிறது, மக்களுக்கு பல வழிகள் இருக்கிறது என்று நினைத்து முருகப்பெருமானை வேண்டி அவர் மீண்டும் அவருடைய ஊருக்கே வந்திருந்தார். அப்பொழுது இவர் வேண்டுதலனுடைய பலனாக முருகப்பெருமான் சென்னிமலையில் இருக்கும் குன்றின் மேல் வந்து ஒரு பாடலை இயற்ற வேண்டும் என்று பாலந்தேவராய சாமிகளுக்கு அசரேறி வாக்காக கூறியிருக்கிறார். ஆனால் பாலந்தேவராய சாமிகள் அவர்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி பதிகம் இயற்றுவது என்று மனதில் புலம்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது முருகன், நீ குன்றின் மேல் வா, அதற்கான ஆற்றலை நான் கொடுக்கிறேன் என்று கூறி குன்று மீது வந்து அமர்ந்து இயற்றி பாடி அந்த பதிகத்திற்கு கந்தர் என்று முருகப்பெருமானை மிகவும் நேசித்த ஒரு பலனாக சஷ்டி நாளில் அவருக்கு பிடித்த சஷ்டி நாளில் அந்த பாடலை இயற்றியதன் காரணமாக அந்த பாடலுக்கு அந்த பதிகத்திற்கு சஷ்டி கவசம் என்று தலைப்பு வைத்து கவசத்தை எல்லா மக்களுக்கும் புரியும்படியும் எந்த ஒரு வார்த்தையும் அதில் கலங்காமல் முழுக்க முழுக்க தமிழிலேயே இயற்றி ஒரு பதிகம் இருக்கும் என்றால் அது முழுக்க முழுக்க கந்தசஷ்டி கவசம் மட்டுமே என்று கூறலாம். கந்தசஷ்டி கவசத்தை பாடினாலே உடலுக்குரிய அனைத்து பிணிகளும் நீங்கும் என்பது முருகப்பெருமானுடைய சித்தம். இந்த
கந்தசஷ்டி கவசம் இயற்றி பாடின இடமான ஈரோடு மாவட்டத்தில் இருக்கும் சென்னிமலை என்ற ஊரில் அடியன் சிவஞான சித்தர்கள் பீடம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி பூஜை முறைகளை செய்து வருவதில் மிகுந்த பெருமைப்படுகிறோம். எல்லோரும் இந்த சென்னிமலை முருகனை தரிசிக்க வந்திருந்து இந்த கந்தசஷ்டி கவசம் இயற்றிய இடமான சென்னிமலைக்கு வந்து தங்களுடைய அத்தனை குறைகளையும் முருகனிடத்தில் கூறி கந்தசஷ்டி கவசத்தை பாடி வந்தாலே அவர்களுக்குரிய நற்பலன்களை முருகப்பெருமான் பேரருளும் ஆசையும் வழங்கி அவர்களது வாழ்வில் எல்லா நலமும் வளத்தையும் கொடுப்பார் என்பது உண்மை. ஆனால் எல்லா உலக மக்கள் அனைவரும் இந்த சென்னிமலைக்கு ஒரு முறையேனும் வந்து எம்பெருமான் முருகப்பெருமானை தரிசித்து செல்ல அன்போடு அழைக்கிறோம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி.